தெரியல ஐயோ மறந்து போயிட்டேங்க இருங்க 2 நிமிஷத்துல வந்து கமான் கமான் ஹரி அப் டிரைவர் காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா வை ஓகே ஓகே சார் என்ன ரெடியா ஆ ஆயிடுச்சுங்க கொஞ்ச நேர வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் நீ ரெடியா நாம போய் சேரிறதுக்குள்ள பார்ட்டி முடிஞ்சு எல்லாரும் போய்ட போறாங்க அப்புறம் நாம பிளேட்ட கழுவ வேண்டியதான் அதான் நடக்க போகுது பாரு நீங்க என்ன ஆம்பளைங்க பொம்பளைங்க ஆக்குறது சொருகுறது சும்மாவா தொந்தரவு பண்ணாதீங்க பிளேட்ட கழுவ தானே ஏதோ ஒன்ன கட்டிட்டு வா போச்சுரா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வராதன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் துளசி நம்ம போறது பார்ட்டிக்கா பால் கூட எடுக்க வா இத பார் அங்க வரவங்க முன்னாடி நீ திருஷ்டி பொம்மை மாதிரி இருப்ப நல்ல மாடர்ன் ட்ரெஸ்ஸா போட்டுட்டு வாயே அப்படினா அந்த இருக்குமான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த பார்ட்டிக்கு என்ன அசிங்கமா வர சொல்றீங்களா நான் செத்தால இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன் உங்களுக்கு தான் என்ன பத்தி தெரியல எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பிடிக்காதுன்னு உன்னோட இதே டார்ச்சர் தான் உன்ன பார்ட்டி கூட்டிட்டு போணும்னு நினைச்சேன் பாரு என்ன சொல்லணும் நானா வரேன்னு சொன்னேன் நீங்க தான கூப்பிட்டீங்க சரிதான் உன்ன கூட்டிட்டு போணும்னு நினைச்சேன் பாரு அது ஏன் தப்புதான் நான் வரல நீங்களே போங்க லுக் என்ன மூட் ஆஃப் பண்ணாத கிளம்பினது கிளம்பியாச்சு போயிட்டு வரலாம் வா என்ன அவ்வளவு அவசரமா போறீங்கடி யார் பிரியங்கா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னும் எவ்வளவு நேரம் தூங்குறது எனக்கு கோர்ட் டைம் ஆயிடுச்சு அது எப்பவும் இருக்குறது தானே வாங்க இன்னைக்கு முக்கியமான கேஸ் விஷயமா ஹியரிங் இருக்கு அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் நான் ஸ்டடி பண்ணி ஆகணும் அப்பா பெட்ரூம்ல கூட கோர்ட் பத்தி தானா கொஞ்ச நேரம் கொஞ்சி பேச கூடாதா பிரியா 24 மணி நேரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா நான் இந்த ஸ்டேஜ்க்கு வந்திருக்க முடியுமா கோர்ட் ஓரத்துல பிளேயரா தான் நின்னுட்டு இருக்கோம் இந்த வீடு கார் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வந்திருக்குமா இந்த சொத்தல யாருக்காக சம்பாதிக்கிற எல்லாம் உனக்கு தானே எனக்கு அதல தேவையே இல்லங்க நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறே நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கறீங்க உங்ககிட்ட அன்பா ஒரு வார்த்தை எதிர்பார்க்கறேன் அப்படி நீங்க என்கிட்ட அன்பா பேசி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா ஒண்ண மாதிரி ஆர்கியுமென்ட் பண்ண என்னால முடியாது இந்த ஆர்கியுமெண்ட நான் கோர்ட்ல பண்ணா நாலு காசு சம்பாதிச்சிருக்கான் கடவுளே இந்த ஜென்மத்துல எனக்கு இப்படிப்பட்ட ஒரு புருஷனை கொடுத்துட்டே தயவு செஞ்சு அடுத்த ஜென்மத்திலேயாவது ஒரு ரொமான்டிக்கான புருஷனை கொடு சாமி ஐயோ விடுங்க நான் பூஜை பண்ணனும் நீ எப்பவுமே இப்படிதான் நான் மூட்ல இருக்கும்போது கண்டுக்கவே மாட்டேங்கறியே நீங்க எப்பதான் மூட் இல்லாம இருக்கீங்க உங்களுக்கு எப்பவும் அதே நினைப்பு தான் இத விட சந்தோஷம் வேற எதுல இருக்கு 24 hours ஜாலியா இருக்க வேண்டியதானே அதுக்கு நீ நேரம் காலையில அம்மியா இப்பதான் புதுசா கல்யாணம் ஆன மாதிரி ஐயோ விடுங்கன்னு சொல்றல நான் எவ்வளவு வயசானாலும் இப்படிதான் இருப்பேன் சீச்சி வர வர நீங்க ரொம்ப மோசமாயிட்டீங்க புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான் இதுக்காக தான கல்யாணம் பண்ணிருக்கோம் நான் ஒண்ணு அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கல என்ன வேற எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டியா ராத்திரி நடந்ததெல்லாம் பத்தாதா எனக்கு பூஜைக்கு டைம் வச்சுங்க சும்மா இருங்க ஐயோ என்ன ரெடியா ஆ ரெடி ஆயிட்டங்க இது வர சீக்கிரம் வா இப்பவே லேட் ஆயிடுச்சு ஆ ஓகே ஓகே இப்படி பண்ண படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போக முடியாது இன்டர்வியூக்கு தான் போக முடியும் ஆ நல்லா இருக்கான்னு இந்த Dress உங்களுக்கு படிக்கணும் அவசியம் இல்ல மத்தவங்க உங்களுக்கு படிச்சா போதும் நான் எந்த Dress போட்டு தான் நீங்க ரெஸ்ட் இருக்கீங்க உங்களுக்கு படிச்சதுல அந்த கருப்பு கோட் வெள்ளை பேண்ட் தான் கரெக்ட் ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி நீ என்னைக்காவது ஒரு நாள் நடந்துறியா ஆரி கச்ச போடவ உடம்ப சுத்திக்கிட்டு நெத்தி நிறைய பொட்டு வெச்சிக்கிட்டு
கை நிறைய வளையல் போட்டுக்கிட்டு கால்ல மஞ்சள் பூசிக்கிட்டு உங்க முன்னாடி சோலக்கொல்ல பொம்மை மாதிரி நின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஹா, எவ்வளவு அழகா சொல்ற நம்ம பண்பாட்ட. அதுதான் நம்ம ஊர் பொண்ணுகளுக்கு அழகு. அந்த அலங்காரம் அழகுக்கு அழகு சேர்க்குது. ஆனா இப்படி இல்ல. ஆஹா, பொண்ணுனா இப்படி இருக்கணும். பூவும் பொட்டும் அந்த குஞ்சலமும் டக்கு டக்குன்னு நடக்கிற அழகும் அட 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 அட. அதெல்லாம் உனக்கு வராது. அவ புருஷன் குடுத்து வச்சவன். ஆமாமா, அவ கூட அதிர்ஷ்டசாலிதான். அவளுக்கு எவ்வளவு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கான். எப்படியோ எனக்கு உங்களை மாதிரி புருஷன் கிடைச்சதுக்கு நான் துரதிர்ஷ்டசாலிதான். ஆமா, உன்ன மாதிரி ஒருத்தி எனக்கு கிடைச்சதுக்கு நான் என்ன பாவம் பண்ணனே தெரியல. உங்களை பத்தி நான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். எதிரில் அழகான பொண்டாட்டி இருந்தும் கூட அனுபவிக்க தெரியாத துரதிர்ஷ்டசாலி. ஆனா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி என் பின்னாடி எத்தனை பசங்க ஜொல்லி விட்டு சுத்தினானுங்க தெரியுமா? அவனுங்க வாய பொளந்து உன் பின்னாடி வந்தது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நினைச்சியா? அடாடாடாடா, வேற எதுக்கு? உன்னை அனுபவிச்சு தடுத்துறல விட்டுப்பானுங்க. பொறாமையில வேகறீங்க. அதுல யாராவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்னானா? கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு வரல. கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். எப்படியோ அவனுங்க எல்லாம் தப்பிச்சிட்டானுங்க. ஆனா நான் பலிகடா வாயிட்டேன். உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். உங்களை நினைச்சா எனக்கு ஒரு பழமொழி தான் ஞாபகத்துக்கு வருது. சொல்லட்டுமா? சொல்லு. ஒருத்தனுக்கு மல்லிகைப்பூ தந்தா அவனுக்கு எங்க வைக்கணும்னு தெரியாம மடிச்சு சட்டப்பைக்குள்ள வச்சு தொங்கிட்டானா? அவ்வளவுதானா? ஓ ஸ்டைல் வேற, ஏ ஸ்டைல் வேற. உன் கூட இப்படியே நான் கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தா நிச்சயமா இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். That they're sexy. That's advertising, not art. And if you didn't know, sex sells. I want to thank you for a wonderful evening. ये ना पंड्रिंगे लिए कौन सी इंगे वांग ले? हाँ. என்ன அப்பா? பாருங்க இந்த சீன் எவ்வளவு நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் உட்காருங்க, சேர்ந்து பார்க்கலாம். வேலை இல்லாத மாதிரி ஏன் பூனமயிரை சரிச்சிட்டு இருந்தானா? இதை பார்க்கும்போது எனக்கு அந்த கதை தான் ஞாபகம் வருது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, கொஞ்ச நேரம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நீங்க எப்பவும் 24 மணி நேரமும் காசு சம்பாதிக்கிறத பத்தி மட்டும் தான் யோசிப்பீங்களா? கட்டின பொண்ணுகளை பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா? வேற எந்த விதமான சந்தோஷமும் உங்களுக்கு தேவையே இல்லையா? பகல் முழுக்க கோட்ல தொண்டை கிழியே கத்துறீங்க, ராத்திரியால அந்த புக்க கட்டிட்டு அடறீங்க. உங்களுக்கு எதுக்கு பொண்டாட்டி? இப்ப நான் உங்களுக்கு என்ன குறை வச்சிருக்கேன்? நீங்க நல்ல சந்தோஷமா ஹாப்பியா தானே இருக்க? இந்த அலங்காரங்கள் எதுக்காக பண்ணிருக்க? வீட்டு வேலை கூட செய்யறது இல்ல. இதெல்லாம் யாருக்காக? எல்லாம் உனக்காக தானே? ஐயோ, நீங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஒரு பொண்டாட்டி வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு இது மட்டும் முக்கியம் இல்லங்க. பணம் இருந்தா போதும், எல்லா சந்தோஷமும் தானே தேடி வரும். எந்த ஆசை வேணா நிறைவேற்றிக்கலாம். இந்த காலத்துல பணம் இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லாரும் நம்மள தேடி வருவாங்க. ஆனா பணம் இல்லனா எந்த நாயும் மதிக்காது. கட்டின பொண்டாட்டி கூட சோறு போட மாட்டா. சரி, இப்ப ஃபைனலா என் விஷயத்துல என்னதான் சொல்றீங்க? சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கு. ஹாயா படுக்கறதா? அவ்வளவுதானா? வேற எதுவும் வேண்டாமா? வேற எதுவும் வேண்டாமா? இந்த ஓவர் ஆக்சன் வேண்டாங்கறேன். சம்பாதிக்காம வீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தா சம்பாரிங்க சம்பாரிங்கன்னு சொல்றீங்க. சரி, சம்பாதிச்சிட்டு வந்தா இதெல்லாம் யாருக்காகன்னு கேக்குறீங்க? அப்ப நீங்க சொல்ற அந்த பணம் எனக்கு புள்ளைய பெத்து தருமா? ஐயய்யய்யய்யா, கொஞ்ச நேரம் தொண தொணங்கமா இருக்கியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சாகணும். இப்ப எதுவும் பண்ண முடியாது. ஆமாங்க, உங்களுக்கு கேஸ் புக்ஸ் தான் முக்கியம். அப்ப எதுக்கு ஏன் கழுத்துல தாலி கட்டிங்க? அந்த புக்ஸ்க்கே கட்ட வேண்டியதானே? அடடா, ஒரு மணி ஆயிடுச்சுல, உனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். உங்களை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு முத்தம் இல்ல, கொஞ்சம் இல்ல, கட்டல் சத்தம் சுத்தமா இல்லவே இல்ல. பிரியங்கா, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அண்ட் மை டைம். உனக்கு பைத்தியம் முத்தி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் போய் பாரு. என்ன, சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட காட்டணுமா? எனக்கு மோக ஏறி போச்சா? வெறி எனக்கு இல்ல, உங்களுக்கு தான் பண வெறி பிடிச்சு போச்சு. வாட் ஆர் யூ டுயிங்? என்ன பைத்தியக்காரன் பண்ற? யா, பார்க்க மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் கிழிச்சிட்டால
சண்டாலி. போயிடும். கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. துளசி, ஏய் துளசி, மணி 12 ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு ஒரு வைஃப் இருக்கா? அவ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பானு ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? சரிங்க, சாப்பிடுங்க. வேண்டாம், சாப்பிட்டே வந்துட்டேன். வர வர நீங்க நடந்துக்கிறதே சரியில்லைங்க. வீட்டை பத்தி கொஞ்சம் கூட கவலையப்பட மாட்டேங்கிறீங்க. அட்லீஸ்ட் உங்க உடம்ப பத்தியாவது கவலைப்படுறீங்களா? 24 மணி நேரமும் வேலை வேலை, அப்படி என்னதான் பண்றீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் என்ன லட்ச லட்சமா சம்பாதிச்சு கொடுங்கன்னு கேக்குறேனா? ஒரு மணி நேரமாவது என் கூட ஆசையா பேசுறதுக்கு உங்களால முடியலனா அத என்ன நம்ப முடியல? இதுக்குதான் நான் வீட்டுக்கே வரதில்ல. இங்க வந்தா ஏதாவது புலம்ப ஆரம்பிச்சிடறியே. எனக்கு நிம்மதியா இல்லாம போயிடுச்சு. குட் நைட். ஹாய் அபி. ஹாய். என்ன, நாம ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். உனக்காக எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கறது? ஓ, ஐ அம் சாரி அபி. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? 3 நிமிஷமா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஓ மை காட், அவள நேரமா உன காக்க வச்சிட்டேன் அபி. நான் கூட நினைச்சிட்டேன். ஐயோ, ரியலி ஐ அம் சாரி அபி. நீ ரெடி ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகும் போது? ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ். வாவ், சூப்பரா இருக்கு. ஓகே, கம் ஆன், லெட்ஸ் கோ. லைட்ஸ் ஆஃப். சவுண்ட். ஏய் அபி, என்ன இதெல்லாம்? யூ நாட்டி. கேமரா. ஏய் விடு. லைட்ஸ் ஆன், ஸ்டார்ட் கேமரா. ரத்தம் முழுக்க சூடு ஏறிடுச்சு, யுத்தம்
Yeah, definitely. Thank you. Wanted a model for had film immediately. ஒவ்வொருத்தருக்கும் மனசுல ஒவ்வொரு ஆசை இருக்கும். எனக்கு மாடலிங் ஆசை, அதுக்கு என்கிட்ட தைரியமும் இருக்கு. ஆனா நான் மனசுல ஒண்ணு நினைச்சிட்டா அத சாதிக்காம விடவே மாட்டேன். என் கனவை நனவாக்குற அதிர்ஷ்டம் இப்பதான் கிடைச்சிருக்கு. நான் அதை மிஸ் பண்ணணும். பிரியங்கா, நீ ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோ. இந்த சொசைட்டில லாயரா எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் உண்டு. நம்ம ஃபேமிலிக்கு கொஞ்சம் மரியாதை கௌரவம் எல்லாம் இருக்குமா? அப்படி இருக்கும்போது நீ இந்த மாடலிங் சேத்துல போய் விழுந்தா இந்த சமூகத்துல என்ன ஸ்டேட்டஸ் நாலு பேர் என்ன பத்தி என்ன சொல்லுவாங்க? என்ன ஆனாலும் சரி, நீ மாடலிங் போறது எனக்கு பிடிக்கல. I'm sorry. யாரோ எதுவும் சொல்லுவாங்கன்ற காரணத்துக்காக என்னால என் முடிவை மாத்திக்க முடியாது. எனக்கு எது பிடிக்குதோ அதான் செய்வேன், அது சரியோ தப்போ. பிரியங்கா, இதெல்லாம் மேரேஜ்க்கு முன்னாடி இப்ப வேண்டாம். இங்க பாருங்க, வாழ்க்கை ரொம்ப சின்னது, அதோட இந்த இளமை ரொம்ப சின்னது. அதை இப்ப வேஸ்ட் பண்ணிட்டு என்னால பின்னாடி உட்காந்துட்டு வேதனைப்பட்டு இருக்க முடியாது. பிரியங்கா, கொஞ்சம் புரிஞ்சுக்க. இங்க பாருங்க, இங்க கோர்ட்ல போய் வாதாடுங்க, என்கிட்ட வேண்டாம். நான் கிளம்புறேன், பாய். சொல்றீங்க? இது உண்மையிலேயே பெரிய ஜோக். நான் ஏன் வீட்டு அட்ரஸ் சொன்னா உங்க வீட்டுதான் சொல்றீங்க? திஸ் இஸ் டூ மச். சரி, உங்களுக்கு மேலையாவது கீழேயாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்கா? சொல்றத பார்த்தா எக்ஸ்ட்ரா இருக்கும் போல தெரியுது. 6x6 ஆ? யூ ஃபன்னி. 6x6. ஓ, வாட் எ சர்ப்ரைஸ். எங்க வீட்டு எதிர வீடுதா? சீரியஸாவா? இத்தனை நாள் நான் அங்க தான் இருக்கேன், ஆனா நான் உங்களை பார்த்ததே இல்ல. ஐ ஃபீல் சோ பேட். ரியலி? இட்ஸ் மை சேம் டயலாக். Oh.
Hi. Wow. ये ब्ला अलगा रखा पारे। सीकर मा कल्याण पनी लाइफ अवेस पनी थे। कन्ने दरे हीरो वे बच्चे की तर ऊर अल्ला तेरी रखे नहीं। ये सीड़ मुझे पुरुष है। ये पप्पा पाता लो। कोर्ट केस ही प्रियाली वरे तबरे कादल रस सोटे ओरु वार तो कुड़े पीस माटरे। अदनाले सुम्मा अवरा पतिये नैनची पोलम बर्द कुड़े सुप्ता बेस्ट। हाय। ओह हाय। गुड मॉर्निंग। मॉर्निंग। ओकरंगे। मेरे कुबेर का रोंबा पोरो लिखता। ओह अपड़िया। अपड़िया। अलग नाय ना सही नो। ये दर्द सेंगा। उंगले कुबेर ले बोर अच्छा नाय दर्द सही नो माँ। यस। क्यों नहीं इपड़ी पैस रा? उर वेला मेंटल केसा? हे येन्ने इन्ने पति येदो तीटी ट्रका? तीट्रा मदरे कटते? आपली ने तोनीचे। ओहो। उंगा एड फिल्म लेना मॉडलिंग पल्ला मा? You are welcome. आपली ने ये फेस का सूट आगुन चलेंगला? ओह येन्ने इपड़ी कहतींगे? नेंगे सूट आगलो ना यार में सूट आग मटांगे? Really? It's true. Okay, two three days ला उंगले को स्किन टेस्ट पन्द्रा। स्किन टेस्ट आ? हाँ दा स्क्रीन टेस्ट। Any objection? No objection for anything. नेंगे येप्पे वेनाले येदे वेनाले सेंचिकला। All right. स्क्रीन टेस्ट ला okay आईटिंगे ना? नेक्स्ट न्यूट फिल्म ला नहीं किधर हीरोइन? ए न्यूट फिल्म लिया? आधा आयट फिल्म। थैंक यू वेरी मच। कार का पान उर पारे। वाव आय तुलसी ये बिर का? नाना ऐना तेरी हाँ? ए मची। हेलो हेलो हीरो। किन्हर साड़ा ये बिर का? उड़ना पागल ना ना वंदा। सर सर होकर। तुलसी ये वन न्यावर का? नमः मेरा जी कुड़ा वंदा ना। நியாபகம் இல்லங்க என்ன தொலைசி இவன் எனக்கு கசின் பிரதர் நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல ஒண்ணாவே படிச்சோம் ரெண்டு பேரும் சொந்தம் மட்டும் இல்ல திக்கெஸ்ட் ஃப்ரெண்ட் ஏய் ஏய் இவதான்டா என் வைஃப் தொலைசி வணக்கம் வணக்கம் பேசிட்டுங்க காபி கொண்டு வரேன் ஓகே அப்புறம் என்னடா விசேஷம் இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் ஞாபகம் வந்ததா இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டானுங்க அத இங்க வந்துட்டேன் வெரி குட் வெரி குட் எனக்கு நல்ல கம்பெனி கிடைச்சது சரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணமா तुलसी मारी और आड़ गाना पुण्य कर चा इप्पर भी कल्याण बनी पाए किलना सामी आरा रुक बैठी था यारन पर हेलो दादा प्रियंका श्रीधर की ने कुछ फोने कुड़े निगे यारन ना तेरे जिकला माँ आधा लाऊं उनके तैवे लादे विषयों श्रीधर कुपड़े निगे कुछ मारी दिए पेशना नाला आरकुं फोने इंगिते कुड़े हेलो हेलो डियर दादा प्रियंका ओह निया नाला क्या इनी केंद्र वाली बच कर दिया जॉलिया वाली ओह शर बाय यारंग फोन ले क्या रोर मॉडल गर्ल मॉडल गर्ल आ पौंडटी मदरी आपला अधिकारम पंड्रा यारंग की टकरो सोला मटेंगरा सर सरे बिड़े ये पदला ये देखे टाइम वेस्ट आदला ये ने कितने वेल दां अब पेस में तो पता पत्ती की टियरी द ये लर ओरे Something is wrong. Okay डा. Okay. Office लो पे joint report कर कोणी दे रखे. ना वड़ने कल्पी आगनो. Okay. Okay. Office लो joint आना उन्ने इंगे वंदरे. Okay डा. कंडी पाई किधर ना वरुँगा. Good luck. Thank you. हाँ. अपन तुलसी. ना मधु मला office पर हैं. कुछ जेसे कोर मुड़ी मा. Oh ma. Sentiment टा feel पन रहा ना. ஓனருக்கு ஃபோன் பண்ணி கேட்க சொல்றியா? யூ நாட்டி? யூ பியூட்டி. குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா? தண்ணி கொடுக்கும்போது கூட நீங்க மகாலட்சுமி மாதிரியே இருக்கீங்க. குடிக்கிற தண்ணிக்கு கூட இப்படி பேசுறீங்க. அவர் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நீங்க வெளியில அப்படியே போய் என்ன துளசி இப்படி சொல்ற? நான் போய் வெளிய படுக்க வா. அப்படி இல்ல. காத்து வாங்கிட்டு வாங்கன் சொல்ல வந்தேன். ஓஹோ. யார் அது?
Hello, brother. How are you? Hey, I'm fine. What is this? I'm going to go round. Why are you going to go to Mahalakshmi? I'm going to go to Mahalakshmi. Sorry, I'm going to Okay, brother, okay. Good night. Bro, daily in the Marta Narakta Mauno, some other carto. See the Sir Valavana Nasitma. Ah, illness. See the Rala Mudilia Narada. I was Sir Valavana Nasirin. Hey, Tulsi. Hi Rani. Hi Raja. Wow. Okay. Namma ad film kaga photo setting eppadi irukku? Adha nallada irukku. Anna na unakkaga kaathirundhu kaathirundhu tired aayitten. Oh, I'm sorry Rani. Late aayiduchu. Nee vandhu romba neram aacha? 2 nimishama kaathirukken theriyuma? Oh, avula neram kaathukittukiya? Really, I'm very sorry Rani. Ama avula neram enna pannittu irundha? Nenichu enniye maranditten. 2 nimishathula romba elachittiye. Adhu sari, indha original ah duplicate ah? You're not ready.
राजा आड़ ताड़ को नहीं अन्य दा कपूने ने या definitely thank you उन्हें यार इन कंडपड़ी कमरे आदेन ने चिया श्रीधर प्रियंका उन्हें वैसे वो रायन कर पड़ा you are my model ठीक है ना वाह oh thank you very much hi thank you நீங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்பதா. ஓகே. ஷல் வி ஸ்டார்ட்? ஓகே. பிரகர் சார். இப்போ நாம ஒரு சாரி ஆட் பண்ணனும். அதுக்கு முன்னாடி போட்டோ செஷன் பண்ணனும். நீங்க இந்த சாரி கட்டிட்டு வாங்க. முதல்ல இந்த நீங்க வாங்க போங்க எதுவும் வேண்டாம். எல்லாம் ஒரு மரியாதைக்காக தான். மரியாதையே வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம். என்ன நீங்க பிரியாணி கூப்பிட்டாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏய் போய் சாரி கட்டிட்டு வாடி. இது ஓவர். ஓவர் ஆயிடுச்சா? சரி சாரிய கட்டிட்டு வாங்க ஓகே பஷு முடிஞ்சதா ஆயிடுச்சுங்க என்ன இவ்வளவு நேரம் இது வரைக்கும் நான் சாரி கட்டனதே இல்ல ஓ பொண்ணுங்க சாரி கட்டிறதுக்கு கூட விடுஞ்சிரும் என்ன பொண்ணு நீ சாரி கட்ட கூட தெரியாதா எனக்கு சாரி கட்டி பழக்கம் இல்லங்க என்கிட்ட இருக்குறது எல்லாமே மாடர்ன் Dress தான் சரி இரு நானே கட்டி விடுறேன் ஓஹோ உனக்கு பாவாடை கட்ட கூட தெரியாதா பாவாடைய தொப்புளுக்கு 2 இன்ச் கீழே கட்டணும் அப்படி இப்ப பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கு பியூட்டிஃபுல் அப்படியே அழகு செல மாதிரி இருக்க செஞ்ச உன்ன மாதிரி ஆளுங்கள தான் செய்யணும் அப்பதான் வாழ்க்கையில இன்பம் கிடைக்கும் அதான் செஞ்ச உன்ன மாதிரி பொண்ணதான் ஹீரோயினா போட்டு செய்யணும்னு சொல்ற டபுள் மீனிங்ல தான கிண்டல் பண்ண ஐயோ இனிமே நான் பேசவே மாட்டேமா ஐயோ நாட்டி ஷாட்க்கு ரெடியா எஸ் விதர் வாடகைக்கு ஏதாவது வீடு கிடைக்க மாட்டா ஏ யாருக்கு வேற யாருக்கு எனக்கு தான்டா எத்தனை நாளைக்கு தான் உன் வீட்ல தங்கறது டே ஃபுல் என் வீடு ஓம் வீடுங்கறியே இது ஓம் வீடு இல்லையா அதெல்லாம் சரிதான்ப்பா இருந்தாலும் என்ன சொல்ற துளசி பாத்தியா இந்த வீட்ல எனக்கு என்ன உரிமை இருக்கோ அது உனக்கும் உண்டு ஆ थैंक यू வைத்தியகார்த்தனமா யோசிக்காம போய் பாடு நான் தூங்க போறேன் ஓகே குட் நைட் ஆ தாரவாத்து கொடுத்துட்டான் நினைக்கிறேன் துளசி ச்சே கண்டுக்கவே மாட்டேங்கறாளே இவள நான் ஒரு தடவை அனுபவிக்கலனா என் வாழ்க்கையே சாந்தி அடையாது இவள மாதிரி நான் ஒருத்திய பார்த்ததே இல்லையே இந்த தங்கச்சனை எனக்கே சொந்தமாக்கிக்கணும் துளசியை நான் ஒரு தடவை அனுபவிச்சிட்டேனா அதுக்கப்புறம் செத்தாலும் பரவாயில்ல
அப்பா, இப்ப எனக்கு மூட் இல்ல. ப்ளீஸ் லீவ் மீ அலோன். ஆ, பெரிய ஜோக். என்ன? கரண்ட் ஷாக் அடிச்ச காக்கா மாதிரி இருக்கா? உனக்கு மூட் இல்லையா? உலகத்துல எட்டாவது அதிசயம். உன் மூட் எகிரி போனது எப்படி? யாராவது கேட்ட சிரிச்சிட போறாங்க. நீங்க சொல்றத பார்த்தா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் விட நான் ஒருத்தி தான் காம பிசாசா? பின்ன என்ன? எப்போ எப்பன்னு நீ தான் அலஞ்சிட்டு இருப்ப. இப்ப திடீர்னு என்னாச்சு உனக்கு? உங்க டைத்தை வேஸ்ட் பண்ண கூடாதே. ஐ சீ. டைம் வேஸ்ட். நீ ஏன் லேட்டா வீட்டுக்கு வந்தேன்னு கேட்டேன். வந்தது லேட். அது போதாதுன்னு டிவி வர வச்சு கூத்தடிக்கிறியா? எப்பவும் நிம்மதியே இல்லாம இந்த வீட்லயே உட்கார்ந்திருக்க சொல்றீங்களா? அப்படின்னு நான் எப்பவும் சொல்லியே? ஏதோ ஆட் பிலிம் சொன்னேன், நான் சொல்லி கேட்காம போயிட்டேன். சரி, உனக்கு டைம் பாஸ் ஆகட்டும்னு விட்டேன். உனக்கு குழு விட்டு போச்சு, வர வர லேட் நைட்ல வர ஆரம்பிச்சிட்ட. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. வேணும்னா நீங்களும் போய் சுத்திட்டு வாங்க, நான் கேட்க மாட்டேன். தட்ஸ் ஆல். உன்கிட்ட சொல்லிட்டு போகணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. எல்லாத்துக்குமே ஒரு நேரங்காலம் இருக்கு. நீ இப்படி நடுராத்திரி ஊரெல்லாம் சுத்திட்டு வந்தா நாலு பேர் என்ன பத்தி என்ன பேசுவாங்கன்னு கொஞ்சமாவது நீ நினைச்சு பாத்தியா? நான் முதல்லயே சொல்லிட்டேன், என் சுகத்தையும் சந்தோஷத்தையும் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்னு. யாரோ எதுவும் சொல்லுவாங்கன்றதுக்காக நான் சும்மா வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. நீங்களும் வாழ மாட்டீங்க, என்னைய வாழ விட மாட்டீங்க. நீங்க என்ன சரியா திருப்திப்படுத்தலன்னு எல்லார்கிட்டயும் சொன்னா உங்க மரியாதை என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரியங்கா, நான் வேற முடிவு எடுப்பேன். அது உங்களோட இஷ்டம். நான் என் வழியில போறேன், நீங்க உங்க வழியிலயே போங்க, அவ்வளவுதான். நான் உன என் வழியில வர சொல்லி உங்களை கட்டாயப்படுத்தலையே. சரி, இப்ப என்ன பண்ணுங்க? நான் ஏன் சந்தோஷத்தை பாத்துக்கிறேன், நீங்க உங்க சந்தோஷத்தை பாத்துக்கங்க. நான் உங்களை கேட்க மாட்டேன், நீங்களே என்ன கேட்காதீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு திமிர வர பேசுறியா? துளசி, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? உடம்பு எப்படி இருக்கு? அது வேற ஒண்ணுல துளசி, மகாலட்சுமி மாதிரி உன்னை வீட்டுல வச்சுக்கிட்டு அவ எதுக்காக தண்ணி எல்லாம் அடிக்கிறான்? அது மட்டும் இல்ல, வேற பொண்ணு கிட்ட கூட போறான். உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. அவன் அவனோட சுகத்தை தேடிக்கிறான், நீ உன்னோட சுகத்தை தேடிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? உனக்காக நான் எப்பவும் ஃப்ரீயாவே இருக்கேன், நீ மட்டும் ஊன்னு சொல்லு, உனக்கு நான் சொர்க்கத்தே. அந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டா இருக்கேன், சும்மா என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க. அவருக்கு சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டுங்கிறதுனாலயும் அவரோட சொந்தக்காரங்கிறதுனாலயும் தான் இத்தனை நாளா விட்டுருந்தேன். இல்லனா என் கையில அப்பளமா நொறுங்கி இருப்பேன். ஆமா, நீ இந்த வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என் குடும்பத்தை பத்தி நீ குறை சொல்றியா? டெய்லி நைட்ல நீ தனியா படுக்கற, அத வச்சு தான் சொல்றேன். ஆனா இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத. நான் உன் சைடு துளசி, உங்க ரெண்டு பேரும் கரெக்டான கனெக்ஷன் கொடுக்கட்டுமா? நான் வேணா ஸ்ரீதர் கிட்ட பேசுறேன். உன்னோட கனெக்ஷன், கரண்ட், ஒயர் இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. என் புருஷனை எப்படி மாத்தணும்னு நீ மண்டைய போட்டு குழப்பிக்காத. தேவையில்லாம எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத. தலையிட்ட அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. தனியா இருக்கிற இவளுக்கு என் மேல எந்த ஆசை இல்லைன்னு சொல்றாள், ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இவளை எப்படியாவது அனுபவிச்சுதான் ஆகணும்.
இவளுக்கு என் மேல ஆசை இருக்கு, ஆனா அதை வெளிப்படுறதுக்கு பயப்படுறேன். இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும். இவளை நான் எப்படியாவது அனுபவிச்சே ஆகணும். என்ன பண்ணலாம்? இவளை கொஞ்சம் கொஞ்சமா ஆசை தூண்டி விட்டு கடைசியில மொத்தமா அனுபவிச்சிட வேண்டியதுதான். ஓகே. வாவ், பியூட்டிஃபுல் மொமெண்ட். ஏய், அங்க எதுக்கு போட்டோ எடுக்கற? அழகு எங்க இருக்கோ அங்க எடுக்கற. யூ டர்ட்டி காட். என்ன திடீர்னு டல் ஆயிட்ட? இல்ல, உன்னை பார்த்து எத்தனை பசங்க பைத்தியக்காரங்களா அலைய போறாங்களோன்னு நினைச்சேன். அதனாலதான் உன்னை ஒரு போட்டோவாவது எடுத்து வச்சுக்கலான்னு. அதெல்லாம் சும்மா எடுப்பாங்களா? வேற எதை கொடுத்து எடுக்கணும்ன்ற? யூ சில்லி. மை ரிப்ளை சேம் டியர். ஐயோ, குளிக்கிற போல. ஸ்ரீதரே, உனக்கு நரகம் தான்டா கிடைக்கும். இப்படி ஒரு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு எப்படா கம்முன்னு தூங்குற? ஐயோ, இந்த கொய்யா பழம் மட்டும் என் கையில கிடைச்சதுன்னா நான் அணில் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு என் பசிய தீர்த்துப்பேன். என்னைக்காவது அம்மா. ஹலோ. ஹலோ ட்ரீம் கேர்ள், ஹவ் ஆர் யூ? அப்பா, என் குரல விச்சே கண்டுபிடிச்சிட்டீங்களே. நான் பொண்ணுங்க கிட்ட பேசுற டயலாக்கே இதானே? என்ன என்ன சொன்னீங்க? சும்மா தமாஷுக்கு சொன்னேன். இன்னைக்கு நாம எங்கயாவது வெளிய போலாமா? எல்லா பிளேஸையும் பார்த்தாச்சு, நீயே சொல்லு. டிஸ்கோ தே போலாமா? குட் ஐடியா. அப்ப நான் கார் எடுத்துட்டு வரேன், நீங்க ஸ்டுடியோ முடிட்டு ரெடியா இருங்க. நான் உன்னை பாத்துக்கிட்டே இருந்தா என் ஸ்டுடியோவை நான் பர்மனண்டா மூட வேண்டியதா வந்துரும். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க டியர், நாம எவ்வளவு சந்தோஷமா ஜாலியா இருக்கும். இல்ல இல்ல, தமாஷுக்கு தான் சொன்னேன். சாயந்திரம் சீக்கிரம் வந்துரு. ஓகே. பாய். ஹே யான, நல்லா இருக்கியா? எப்படி என்ன கண்டுபிடிச்ச? அதான் தும்பிக்கையில தாக்குன மாதிரி இருந்தது. சாரி சாரி. உன் கூட எவ்வளவு நேரம் இருந்தாலும் எனக்கு பத்தவே மாட்டேங்குது. உன் கூடவே இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. நாம ரெண்டு பேரும் தன்னந்தனியா சந்தோஷமா இருக்கணும்னா எங்கயாவது வெளியூர் போயிட்டு வரலாமா? அங்க போனா நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நாம ரெண்டு பேரும் எப்பவும் ஃப்ரீ பட்ஸா ஹாப்பியா இருக்கலாம். இட்ஸ் மை சேம் டயலாக். சரி, அப்ப எங்க போலாம்? ஆஸ் யூ லைக். நம்ம முடுக்கு குளிர் பிரதேசம்னா சூட் ஆயிடும். நாம டார்ஜிலிங் போலாமா? ஓகே. சோ டுமாரோ வி ஆர் கோயிங் டு டார்ஜிலிங். டன் டன். ஓகே. ஆ, என்ன திடீர்னு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக்ல வச்சிட்டு இருக்க? டெல்லிக்கு. டெல்லிக்கா? எதுக்குங்க? என் ஃப்ரெண்ட் மேரேஜ்க்கு. ஃப்ரெண்ட் மேரேஜா? பத்திரிக்கை எப்ப வந்தது? நீ இத பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லி தான் ஆகணுமா? ஒரு ஆட் ஃபிலிம் ஷூட்டிங்காக போயிட்டு இருக்கேன். அதுக்கு நீ இவ்வளவு அவசரமாவா? நாளைக்கு மேரேஜ், அதுக்கு தான். நாளைக்கு அமாவாசையாச்சே. அமாவாசையில கூட கல்யாணம் எல்லாம் செய்றாங்களா? டைம்ஸ் ஆர் சேஞ்ச்ட். என்ன சிபிஐ மாதிரி என்கொயரி பண்ற? ஹாய். ஹாய் நவீன். வேலை விஷயமா நான் வெளியூர் போயிட்டு இருக்கேன். ஓகே. துளசிக்கு எது தேவைனாலும் நீ தான் செய்யணும். டேய், அது நீ என்கிட்ட நான் தனியா சொல்லுமா? எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்டா. அவங்களை சந்தோஷமா வச்சுக்கிறது என்னோட கடமை. நீ பாக்குறத விட நான் நல்லாவே பாத்துட்டு இருக்கேன். என்ன துளசி? ஓகே, நான் போயிட்டு வரேன். ஹாப்பி ஜர்னி. ஓகே, பை. டேக் கேர்.
நீ என்ன விட பைசல் சின்னவ உன்னை அண்ணீனு கூப்பிடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனாலதான் துளசின்னு கூப்பிடுறேன் முதல்ல நீ வெளிய போறியா இல்லையா கூல் உனக்கு வேண்டானா எனக்கும் வேண்டாம் ஓகே துளசி குட் நைட் ஸ்ரீதர் எங்க போறான்னு தெரியுமா உனக்கு? அவர் எங்க போனா உனக்கு என்ன வந்தது? ஏன் என்ன தொந்தரவு பண்ற? எனக்கு அவன பத்தி ஒரு சீக்ரெட் நியூஸ் கிடைச்சிருக்கு. தெரியுமா? ஓகே, நீ கிரேட் தான். நேத்து ராத்திரியில இருந்தே உன்கிட்ட சொல்லலாம்னு ட்ரை பண்ண. ஆனா நீ தான் கேட்கவே இல்ல. நீ ஒண்ணு எனக்கு சொல்ல தேவையில்ல. அவர் ஆக்டிங் ஷூட்டிங்காக டெல்லிக்கு போயிருக்காரு. ஓஹோ. ஓகே. ஏ ஒரு நிமிஷம். அவ ஆக்டிங் ஷூட்டிங்காக டெல்லி போல. ஒரு பொண்ண கூட்டிட்டு ஹனிமூனுக்கு போயிருக்கான். நான் நம்ப மாட்டேன். ஓ நாடகலாம் என்கிட்ட வேகாத. எங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வச்சிட்டா நான் உனக்கு கடிப்பேன்னு நீ நாடகம் ஆடுற. ஐயோ, அவங்க ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்கன்னு சொல்றேன். நீ நம்பவே மாட்டீங்கடா துளசி. ஓகே ஓகே. நீ நம்ப வேண்டாம். உனக்கு நான் சாட்சியை காட்டுறேன். உன் ரெண்டு கண்ணாலயே சாட்சியை பார்த்ததுக்கு அப்புறமா நீ நம்பினா போதும். ஓகே. ஸ்ரீதர் எந்த ஊர்ல இருந்தாலும் எனக்கு போன் பண்ணுவான். என் போன்ல காலர் ஐடி இருக்கு. அவன் போன் பண்ணும்போது காலர் ஐடியில அவன் இருக்கிற நம்பர் வரப்போகுது. அதை நீ பாத்துக்கோ. அப்ப உனக்கு தெரியும் அவன் இந்த ஊர்ல இருந்து போன் பண்றானா இல்ல டெல்லியில இருந்து போன் பண்றானான்னு. அதுக்கப்புறம் நீ என்ன நம்புனா போதும். ஓகேவா? தார்மிலிருந்து போன் பண்றான். இந்த பேசு பேசுங்கல்ல. ஹலோ ஹலோ துளசி, நான்தா. என்னங்க, நல்லபடியா போய் சேர்ந்தீங்களா? நல்லபடியா வந்து சேர்ந்தோம். சேர்ந்தோமா? அது பிளைட்ல எல்லாரும் வந்தோம்ல, அத சொன்னேன். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஐயோ, உங்ககிட்ட பெரிய தொல்லையா போச்சு. டெல்லின்னு சொன்னீங்க. சொன்னீங்கல்ல. சரி, நாங்க எல்லாம் நல்லவே இருக்கோம். சரி, நவீன் என்ன பண்றான்? நவீனா, அவருக்கு காலரா வந்திருக்கு. காலரா வந்திருக்கா? ஐயோ பாவமே. அப்ப அவன ஜாக்கிரதையா பாருங்க. சரி சரி. அப்புறம் உன் உடம்பையும் ஜாக்கிரதையா பாருங்க. சரிங்க. வேவேவே. ஆமா, என்ன அவமேன் பேசிட்டு இருக்க? நான் அவரே என்ன தான் சொன்னேன், உங்களுக்கு காதுல வெள்ள போல இருக்கு. ஓஹோ, அப்போ இந்த காலரா நீ? சென்டிமென்ட் ஸ்ரீதருக்கு உங்க மேல பாச பொங்கறதுக்கு. தேங்க்ஸ். அது சரி, அந்த நம்பர் போட்டுறேன். நீங்க எந்த ஊர்னு கேளு. இந்த சீக்கிரம் கேளு. ஹலோ, எந்த ஊருங்க அது? கேவா காயில பழம் கோன்சா காவுன்னு கேளு. ஏ கோன்சா காவு? ஹே, டார்ஜிலிங். இப்போ அது புரிஞ்சதா? இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அதான் மிஸ்டர் நவீன். அவர் கூட யார் போயிருக்கா? அந்த பொண்ணு பேர் என்ன சொல்றியா? அது சொன்னா என்ன தருவ? ஏதாவது தரேன். ஏதோ எல்லாம் கொடுத்தா முடியாது. மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்.
அவர் ஒரு சாக்லேட் தரேன். சாக்லேட்டா? எனக்கு என்ன வேணும்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆ தரேன். என்னது? அத தெரியுமே. டென்ஷன் பண்ணாத. உடனே சொல்லு. ஓகே ஓகே சொல்றேன். நம்ம எதிர வீட்ல இருக்காரு அவரோட பொண்டாட்டி. ஏய் என்னாச்சு சாக்லேட்டா? பொண்ணுல நீ முதல்ல ஆபீஸ்க்கு போ. ஓகே. நீ சமாளிச்சிருக்க அத மட்டும் மறந்துடாத. நான் ஆபீஸ்ல இருந்து திரும்பி வரும்போது சும்மா கும்முனு இருக்கணும். புரியுதா? பை. I'm sorry. Mr. Sridhar, na enna solliyum kekkama enakku kadaikka vendiya aasthiya vera oruthirkaga vaadadi enakku kadaikkama anniyam panningle. Oh, neengala. Ippa niyabagam vandruchilla? Appa avanga thappana saachiyatha namba vechi enna mosam pannitaanga. Adavara na venumne ketta ennathoda ungala mosam pannalanga. Believe me. Marubadiyum oru poyya. Annikku neenga enakku mosam pannadukaga da innikku unga pondatti ungala mosam pannittu yen purushanoda oodi poita. Enna? ஆமா இல்லங்க பிரியங்காவ ஃப்ரெண்ட் மேரேஜ்க்கு பெங்களூர் போயிருக்கா. உங்களை நம்ப வச்சு ஏமாத்தி இருக்கா. நீங்க இப்படி நம்பறதனால தான் அவ உங்களை ஏமாத்திட்டு என் புருஷனோட அவ டார்ஜிலிங்ல சந்தோஷமா ஹனிமூன் கொண்டாடிட்டு இருக்கா. இல்ல நான் நம்பல. நீ என் கூட வா. ரெண்டு பேரும் ஒண்ணா காட்றேன். ஆனா பொண்டாட்டிய கண்ட்ரோல்ல வெச்சுக்க முடியாத உனக்கு எதுக்கு இவ்வளவு வாய்? உன்னோட இயலாமையில தான் என் புருஷன் என்ன விட்டு போயிட்டாரு. நீ உன் பொண்டாட்டி அடக்கி வச்சிருந்தனா நான் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருப்பேனா? சரிங்க. நீங்க உங்க புருஷன் முன்னால முடிஞ்சு வச்சிட்டலல? அதெல்லாம் எனக்கு தேவ இல்ல. வாங்க இப்பவே அவங்க எங்க இருக்காங்கனே தேடி கண்டுபிடிக்கலாம். அவ என்ன விட்டு ஓடி போயிட்டான்னு சொல்றீங்களா? அவளை பத்தி அக்கறைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க போலாம். இல்ல. உனக்கு வேணா உன் பொண்டாட்டி தேவ இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு என் புருஷன் வேணும். இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. உடனே கிளம்பு. இத பாருங்க. எனக்கு கோர்ட்ல நிறைய வேலை இருக்கு. உங்களோட வரதுக்கு எனக்கு நேரம் இல்ல. நீ இப்படி கூப்டா வர மாட்டேன். உன்னை எப்படி கூப்டா வரவேனே எனக்கு நல்லா தெரியும். நீங்க என்ன பண்றீங்க? ஏய் இட்ஸ் a kind of joke. இந்த பாருங்க நான் ஒரு லீடிங் லாயர். நான் உங்களை கோர்ட்ல ஏத்துறேன். போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணுவேன். மேடம் நான் விளையாடி சொல்ல. நிச்சயமா போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணுவேன். அப்புறம் கோர்ட்ல ஏறினீங்கனா கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்பாங்க. ஒரு லீடிங் லாயர் இப்படி எல்லாம் பண்றது தப்பு. சட்டப்படி தப்பு மேடம். மேடம் ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? உங்களுக்கு என்னாச்சு? ப்ளீஸ் மேடம் சொல்லுங்க. என்ன பண்றீங்க? மேடம் வேண்டாம் இதெல்லாம் நல்லதுக்குல. மேடம் ப்ளீஸ். தொழிலுக்கு மரியாதை என்ன மேடம் ஹைட் எல்லாம் அப்படியே இருக்கு. இத நீங்க தொடவே காலையில இருந்து எப்படியாவது சாப்பிடலாம்னு முயற்சி பண்ணோம். ஆனா இவருதான் சாப்பிடவே விட மாட்டேங்கிறாரு. என்ன பண்றது வீரையா?
எல்லாதே சாப்பிடுங்க மேடம் கெட்ட போதே சாப்பிட்டுட்டே அதுக்கு அப்புறம் வேலைய கண்ணே பண்ணு we don't have any time we are so busy please நீ வெளிய போடுப்பா ஓகே ஓகே மேடம் நீங்க சொன்ன மாதிரி என் வேலைய நான் செய்றேன் சாப்பிட்டுட்டு உங்க வேலைய நீங்க கண்டினியூ பண்ணுங்க சொன்னேனே புரிஞ்சிட்டான் good boy சீக்கிரம் எடுத்து வை Come on, fast. Carry on. Carry on. Vela jilla thavantam vela nirinjavantam viramana vela kare. Adingappa, yen service levana mari orthana paathade illa. Bale rasigna irukan. No tiffin, no lunch, no dinner. Ja 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 ja. Namma moodiye kalapraane. Idhu varaikkum en life liye indha mari or aasamey paathade illa. இன்னைக்கு ராத்திரி எம்மா ஏ மூட கிளப்பிட்டானே சும்மா இன்னைக்கு ராத்திரி எம்மா ஏ மூட கிளப்பிட்டானே சும்மா ஏய்
பிரியா, இன்னைக்கு நீ குளிக்கும் போது உன்னோட அழக எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. குளிக்கும் போது பார்க்கணுமா? நம்ம கேப்ரியாடலாமே. இட்ஸ் மை சேம் டயலாக். எப்ப பார்த்தாலும் சேம் டயலாக் சேம் டயலாக்னே சொல்றீங்க. இனிமே நீங்க எதை சொல்லணும்னு நினைச்சாலும் முன்னாடியே சொல்லிடுங்க. சேம் டயலாக் சேம் டயலாக். என்ன நம்பலா நீங்க? ஓடி போயிட மாட்டியே? மாட்டேங்க. பாப்பாடா என்ன பாருங்க, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். இப்ப நான் யார வேணா லவ் பண்ணுவேன், என்ன யாரும் கேட்க மாட்டாங்க. எவ்வளவு ஹாப்பியா இருக்க தெரியுமா? எவ்வளவு ஹாப்பியா இருக்க தெரியுமா? ஹாப்பி. இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து டப்ல குளிச்சு ஜாலியா இருக்கலாம். ஆஹா, ஐடியா சூப்பரா இருக்கு. வாங்க. நான் வரல. வாங்க. வரீங்களா? ஓகே. ரொம்ப சின்னதா இருக்கு, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இப்ப பாரு. என்ன பண்ற? என்ன சத்தம் புதுசா இருக்கு? ஒருவேளை தீவிரவாதிகள் நம்ம ஹோட்டல் மேல குண்டு போடுறாங்களோ? ஒருவேளை பூகம்பமா இருக்குமோ? ஐடியா. எஸ் ஜஸ்ட் அ செகண்ட்.
அழகா இருக்கியே. எக்ஸ்கியூஸ் மீ சார், இன்னைக்கு உங்களுக்கு லஞ்ச் என்ன சொல்லணும்? இல்ல, நாங்க வெளியே கிளம்புறோம். லஞ்ச் தேவைப்பட்டதா? ஓ, வெளியிலயும் ஹார்ட் ஒர்க் போல இருக்கு. பிரியா, இங்க வாயே. நான் பண்ண ஆல்பம் டிவில வந்துட்டு இருக்கு. ரியலி? யா, கம் 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 சே. வாவ், இட்ஸ் வெரி நைஸ். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் இவருக்கு வந்து தங்கி இருந்தாரா? இவங்க இந்த மாதிரி யாரும் இல்லையே. இவங்க இங்க தான் தங்கி இருக்காங்க. வெளியில போனாங்க, திரும்பி வரது கொஞ்சம் லேட் ஆகும். சரி, அவங்க வர வரைக்கும் நாங்க எங்கே வெயிட் பண்றோம்? வெரி அர்ஜென்ட். ஓகே, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்ததும் சொல்றேன். தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச். ஆல்ரெடி 11 o'clock. நீங்க ரொம்ப களைச்சு போயிருக்கீங்க. இப்ப போயிட்டு நீங்க காலையில வாங்க. அவங்க எப்படியும் 10 மணி வரைக்கும் எந்திரிக்க மாட்டாங்க. அப்ப நீங்க அவங்கள பார்த்து பேசலாம். ஓகே, நடங்க. டீ ப்ளீஸ். தேங்க் யூ சார். உங்க ரிலேட்டிவ்ஸ் யாரோ உங்களை ரொம்ப அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு இவ்வளவு நேரம் வரைக்கும் காத்துட்டு இருந்து இப்பதான் வெளியில கிளம்பி போனாங்க. உங்க போட்டோஸ் கூட காட்டினாங்க சார். ஓஹோ, அவங்க காலையில உங்களை வந்து பாக்குறதா சொன்னாங்க சார். பட் நாளை காலையில நாங்க டெல்லிக்கு போயிடுவோம். நீங்க ஒரு வேலை செய்யுங்க சார், அவங்க வந்ததும் அட்ரஸ் வாங்கிட்டு நாங்க டெல்லிக்கு போயிட்டதா சொல்லுங்க சார். டெல்லியில உங்க அட்ரஸ் எங்கன்னு கேட்டா? வாஜ்பாய் வீட்டு பக்கத்து வீடு. ஓகே சார். உண்மையா இருக்குமோ? நாம சீக்கிரம் வந்துடணும். கன்ஃபார்மா வந்து என்னாச்சு? என்னாச்சுமா? இப்படி வா, மெதுவா, ரிலாக்ஸ். இப்படி உட்காரு, உட்காரு. நீ இங்கே உட்காந்துட்டு நான் ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன்.
ஓகே. துளசி வா போலாம். எங்க? ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் வயிறு முட்டை சாப்பிடலாம். வாங்க. பரவாயில்ல வாங்க. எப்படி? காசு இல்லையே. அதெல்லாம் எங்கிட்ட இருக்கு. யூ டோன்ட் வரி. வாங்க. இன்னும் போதும் போதும். ஓகே. வெயிட்டர் பில் எடுத்துட்டு வா. ரெடி சார். ஆமா, திருடுங்க தான் உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்களே, அப்புறம் இந்த பணம் எப்படி வந்தது? மூளை இருக்கிற வரைக்கும் நான் எதுக்கும் பயப்படுறது இல்ல, பணம் தன்னால வந்துடும். ஆமா, உங்க வாட்ச் எங்க? அது வெச்சிட்டீங்களா? இல்லையே. அந்த வாட்ச் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பாரம்பரிய பாரம்பரிய அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கறதா சொன்னீங்க. ஆனா என்னோட பசிக்காக நமக்கு வேண்டப்பட்டவங்க ஆபத்துல இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல தான சந்தோஷம். ஆனாலும் உன் பசியோட எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் பெருசு இல்ல. ஷால் வி கோ? சீக்கிரம் லாக் பண்ணிட்டு வாங்க, நான் ரிசெப்ஷன்ல வெயிட் பண்றேன். பை. எஸ்கியூஸ் மீ சார். என்னப்பா சார் இந்த அட்ரஸ் சொல்லுங்க சார். தெரியாதுப்பா, நான் ஊருக்கு புதுசு. சார் சார் ப்ளீஸ் சார் சார் சொல்லுங்க சார் சார் சார். எஸ்கியூஸ் மீ. எஸ். இவர உங்க கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்காரு? ரூம் நம்பர் 205. 205 ஆ? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம கிட்ட தப்பிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். கம் ஆன். எனங்க 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 நில்லுங்க எனங்க. சாரிங்க, என் வீட்டுக்காரன்னு நினைச்சிட்டேன். நீங்க ஓகேனா எனக்கு ஒண்ணும் ஆட்சேபம் இல்ல. ஓ அப்பா, இவ்வளவு டிஸ்டர்ப் பண்றதுக்கு இங்கே வந்துட்டாங்களே. நாம அவங்கிட்ட மாட்டு இருந்தோம், நம்ம கதை அவ்வளவுதான். ராமேஸ்வரம் போனாலும் சனி விடாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்ப என்ன பண்றது டார்லிங்? அங்க பாருங்க, அங்க போயிட்டா நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, ஹாப்பியா லைஃப் என்ஜாய் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் கோ. நாம இப்படி எத்தனை நாளைக்கு தான் பைத்தியக்காரங்கள மாதிரி ரோட்ல திரியிறது? அவங்க என்னடனா நம்ம ஏதோ இங்க வராத மாதிரியே ஜாலி பண்ணிட்டு இருக்காங்க. நான் அவ புறப்படும் போதே சொன்னேன், அவ என் பேச்ச கேட்காம உங்க வீட்டுக்காரர் ரோட ஓடி போயிட்டா. அவளுக்கு விருப்பம் இல்லாம அவளோட குடும்பம் நடத்துறது எனக்கு பிடிக்கல. புருஷம் பொண்டாட்டினா ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு நம்பிக்கை, கௌரவம், காதல் இதெல்லாம் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். அதெல்லாம் இல்லாம ஒருத்தரோட விருப்பம் இல்லாம குடும்பம் நடத்துறதுங்கிறது முடியாத காரியம். ஒருத்தர் மனசுல நினைச்சு ஒருத்தரோட வாழறது
அது ரொம்ப ரொம்ப நரகம். அவ எங்க இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். அவ தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையாவது அவளுக்கு நிலைக்கட்டும். நம்ம பண்பாடு இதெல்லாம் நீங்க சொல்ற சம்பிரதாயம் பண்பாடு இதெல்லாம் பத்தி யோசிக்கிறத விட வீட்டுல போய் சந்தோஷமா இருக்கிறது தான் நல்லது. நான் அவ்வளவு தூரம் சொல்லி நீங்க கேட்காம என் கையில விலங்கு போட்டு பலவந்தமா கூப்பிட்டு வந்துட்டீங்க. I'm sorry. நீங்க உங்க வைஃப் மேல அக்கறை இல்லாம பேசுறது வச்சு நான் உங்களை பத்தி தப்பா நினைச்சிட்டேன். ஆனா இப்பதான் உங்களை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். அப்பாடா டயர் தேர்றவருக்கு வெட்டெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டடம் இருக்க. போனா தாராளமா போங்க. ஆனா என்ன சட்டப்படி டைவர்ஸ் பண்ணிட்டு போங்க. நான் எதுக்கு சொல்றேன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க.